ட்ரெய்லரை மட்டும் ஸ்லீப்பர் கோச்சில் பார்த்தேன் ப்ரோ, சீட்டு ஃபுல்லாக படுக்க போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு ப்ரோ, வேற லெவல். என்ன ப்ரோ, எல்லா சீட்டையுமே படுக்க போட்டிருக்காங்க ஸ்லீப்பர் கோச்சா? ரோனி இந்த அஜித் படம் நடிச்சிட்டு இருக்காப்லே, அதோட அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தெரியாதா? புதுசா இருந்துச்சா அந்த படத்துல? புதுசா இருந்துச்சா? இறக்குடா, ஏத்துறா, கண்ணாடிய கல்லாட்டி சுழட்டி விட்டாப்ல வந்து நெஞ்சில பாயுது குண்டு. மதுரையில தான் பாக்கலாம் இருந்தேன் படத்தை. மதுரையில வேணாம் ப்ரோ, ரோஹிணில தான் ப்ரோ. அவ்வளவு கூட்டம் அடிச்சு குடிச்சேன் நான், பார்த்தேன் நேர்லயே பார்த்தேன். இப்பதான் ப்ரோ சென்னைக்கு வந்தேன், ஜூஸ் கல்ல வேலை செய்யலாம்னு வந்தேன். கையா பாருங்க ப்ரோ, அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடு. அப்புறம் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நான் வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ஃபோனில் பார்க்கலாம் தான் ப்ரோ. இந்த பக்கத்து வந்தேன், நான் வந்து ஊருக்கு மதுரைக்கு போகலாம்னு சொல்லி பஸ்ல ஏறி வந்தேன் ப்ரோ. இந்த இடத்துல சரியான கூட்டமாக இருந்துச்சு. சரி, போலீஸ் ஒன்று இருந்துச்சு, என்னண்ணே இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது, என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டதப்ப அண்ணன் சொன்னாப்புல உள்ளே லியோட பாட ட்ரெய்லர் ஓடுதுன்னாப்புல. சரி, அண்ணனோட ரசி என்ன, என்னடா ட்ரெய்லர் வந்து கூட தெரியல அப்படின்னு சொல்லி விட்டு வேகமாக வந்து இங்கே வாங்க ப்ரோ. இப்போ எந்த செருப்பு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ, பாருங்க ப்ரோ, இது ஃபுல்லாக செருப்பாக கிடந்துச்சு ப்ரோ. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி செருப்பு கிடைக்குது மாவனே, என்ன மா மகனே செருப்பு கிடைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதப்ப சொல்கிறாப்புல, லியோ படத்துக்காண்டி அடிச்சு பிடிச்சி உள்ளே போகிறாங்க அம்மா அப்பா அப்படின்னா. சரின்னு சொல்லி விட்டு சத்து நேரம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நின்று அடிச்சுட்டாங்க ப்ரோ. இங்கே பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. ஊக்கு ப்ரோ, ஒரு ரூபா ஊக்கு, ஒரு ரூபா ஊக்க போட்டு செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போனேன் ப்ரோ. அடிச்சு தள்ளிட்டாங்க ப்ரோ. நான் நிற்க, நான் வந்து நின்றா போதும், நின்ற உடனே உள்ள தள்ளிட்டாங்க. தளபதி உள்ள போ வந்தா இவங்களுக்கு போதும், அந்த மாதிரி நின்ற ப்ரோ. உள்ள தள்ளிட்டாங்க ப்ரோ, உள்ள போய். ஆனா நாங்க எப்படி நின்று பார்த்தோம் பாக்குறேன் ப்ரோ, அந்த மாதிரி உட்கார. எப்பயுமே நான் வந்துட்டு நிறைய படம் பார்த்திருக்கேன் ப்ரோ, இப்படி உட்காந்து பார்ப்பேன். வேற லெவல் ப்ரோ. ட்ரெய்லருக்கே எப்படினா, படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. இப்படி கிழிச்சிருவோம் ப்ரோ, தியேட்டர் இப்படி கிழிச்சிருவாங்க. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடு. அப்புறம் என்ன ப்ரோ கேட்டுச்சு, என்ன சொல்லுவான் தளபதி? வந்தாப்புல போனாப்புல ப்ரோ, இந்த அஜித் படம் நடிச்சிட்டு இருக்காப்புலே, அதோட அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தெரியாதா? ஒரு மயிரும் கிடையாது, அஜித் படம் பெரிய குண்டா படம்லாம் ஒரு ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ, தளபதி லியோ தான். ஏய், யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. சுத்தபா, இன்னைக்கு தளபதி மட்டும்தான், தளபதியை தவிர யாருங்க ஒண்ணுனா இருக்கா ப்ரோ? ப்ரோ படத்து இன்னைக்கு முக்கியம். ராஜேந்திரன்லாம் வந்து 1000 கோடி அடிக்கலனா நான் மீசை எடுத்துக்கிறேன் அப்படினா சொல்லிருந்தாருல, என்ன சொல்றாரு ப்ரோ? 1000 கோடி மீசையை வந்துட்டு வலிக்கிறதுக்கு 2 ரூபா சேவிங் செட் வாங்கி தரேன் ப்ரோ. அவ்வளவுதான் முடிஞ்சதா? எப்படி ப்ரோ நீங்க சார், ட்ரெய்லருக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா? உட்கார்றதுக்கு சீட் இல்ல, உட்கார சீட்ல நான் வந்துட்டு ரெண்டு படுக்க போட்டுதான் இல்ல சீட்டு, அதுல ஒரு 7 பேர் நின்றோம் ப்ரோ. 7 பேர் நின்றோம். படம் ரிலீஸ் ஆகும்போது எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பா, எத்தனை பேர் இந்த க்ரௌட் இருக்கும் நீ சமாளிச்சு பாருங்க ப்ரோ. 1000 கோடி அடிக்கலாம் ஒரு விஷயமா ப்ரோ? படத்தோட சொல்லிருக்காரு இந்த மாதிரி 1000 கோடி அடிக்கலாம் மீசி எடுத்துக்கேன். ஜெயிலரை விட கம்பேர் பண்ண முடியாது. யாரு ஜெயிலர் படத்தையா? அதோட இது கம்பேர் பண்ண லியோ படத்தை வந்து பாருங்க ப்ரோ. ஜெயிலர் படத்துல என்ன, ஜெயிலர் என்ன பெரிய மயிர் படம் அதெல்லாம், அதெல்லாம் குப்ப மாதிரி. நீங்க ஜெயிலர் படத்தை, ஜெயிலர் படத்துல என்ன ப்ரோ கண்டென்ட்? ட்ரெய்லர் எவ்வளவு, ஜெயிலர் படத்துல என்ன கண்டென்ட்? மீசி எடுத்துறோம் நாங்கலாம் ஜெயிலர். ஜெயிலர் படத்துல என்ன இருந்தது? சும்மா அதெல்லாம் குப்ப மாதிரி ப்ரோ. நல்லா சொல்லுங்க, ஏதாவது புதுசா இருந்துச்சா அந்த படத்துல? ஏதாவது புதுசா இருந்துச்சா? இறக்குடா, ஏத்துறா, கண்ணாடியை கல்லாட்டி சுழட்டி விட்டாப்புல வந்து நெஞ்சில் பாயுது குண்டு. என்ன ப்ரோ இதெல்லாம், என்ன ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் ஒரு அதெல்லாம் வேணாம் ப்ரோ. இது வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு பாருங்க, மதுரையில தான் பார்க்கலான் இருந்தேன் படத்தை. மதுரையில வேணாம் ப்ரோ, ரோஹிணியில தான் ப்ரோ. அவ்வளவு கூட்டம் அடிச்சு குடிச்சேன் நான், பார்த்தேன் நேர்லயே பார்த்தேன். இப்பதான் ப்ரோ சென்னைக்கு வந்தேன், ஜூஸ் கல்ல வேலை செய்யலாம்னு வந்தேன். கையா பாருங்க ப்ரோ, கையா பாருங்க ப்ரோ. நான் அப்ப சென்னையில வந்து நான் ரோஹிணி தேட்டர்ல தான் ப்ரோ படம் பார்க்க போறேன். இப்போ பார்த்தீங்களா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருந்துச்சு? அங்கே நிற்க வச்சு கேள்வி கேட்டீங்க, இங்கே வரைக்கும் வந்தேன். ஓ, படத்துக்கு எவ்வளோ தூரம் போவேன்? லியோ அப்படி டூஸ்ட் இருக்கனாலே வந்தோம். இல்லாட்டா இங்கே வருவோமா? நான் எல்சியூவில் வந்ததுக்கான ஒரு ஏதாவது வந்திருக்கா ப்ரோ? ஐயோ, ஏன் ப்ரோ கேட்குறீங்க? கஜினா ஒரு மண்ணுக்கு நாயகமே கிடையாது. ஓ த்ரிஷா, ஆனா படத்தில் ரிஷி, படத்தில் த்ரிஷா மேம் ஏதோ வயசான ஆள் மாதிரியே இருக்காங்க ப்ரோ.
அது ஒன்றும் வருத்தமாக இருக்குது ப்ரோ. அதில் ஒருத்தன் வேற ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்கேன், திரிஷா மேம் நம்ம பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு, பத்திரமா தங்கமாக பார்த்துக்குறோம் அப்படின்னு இல்லை சொன்னா பத்திரமா பார்த்தாதான் ப்ரோ. பத்திரமா நாங்கள் பார்த்துக்குறோம், அதே திரிஷா பத்திரமா பார்த்து அதை பத்திரமா இருக்கு, ஒரு தேவை மாதிரி கிடையாது. நீ எவ்வளோ பெரிய பொம்பளை சோக்குன்னு எனக்கு தெரியும், புரியுதா? நீ இந்த மாதிரிலாம் பேசாத. திரிஷா மேம் படத்தை எத்தனை தடவை பார்த்த நீ? ஏண்டா ஏ பொம்பளை சோக்கு என்ன ப்ரோ? கண்டிப்பாக இட்டாங்க ப்ரோ. நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்களே டைரக்ட் பண்ணால் கூட விஜய் படம் ஃபஸ்ட்டு படம் 1000 கோடி வந்துடும் ப்ரோ. ஏன் சொல்லுங்க, அவரோட இமேஜ் அப்படி என்னைக்கு தளபதி முன்னாடி, அதுக்கப்புறம் தான் தலை இருந்தா தொல்லை எல்லாம், அதுக்கப்புறம் தான் தளபதி தான் எல்லாமே. தளபதி தளபதி